ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் ரஸ்கின் எழுதின செசமே அண்ட் லில்லிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கில் செகண்ட் லெக்சரான ஆஃப் குவீன்ஸ் கார்டன் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இவரோட ஃபர்ஸ்ட் லெக்சர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெக்சர் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பைபிள் வேர்ட் கொடுக்குறாரு. அந்த பைபிள் வேர்டில் வந்து என்ன மீன் பண்ணுறாருன்னா, தாகமா இருக்கிற அந்த பாலைவனத்துல லில்லி பூ வந்து எவ்வளவு சந்தோஷமா பூக்குதோ அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, விமனுக்கு வந்து கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. அடுத்து இந்த லெக்சர்ல எதை பத்தி எல்லாம் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, மேன் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் அப்படின்றத பத்தி பேசுவாங்க. லிட்ரேச்சர்ல ஒரு விமனோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவாங்க. ஒரு வீட்டுல விமனோட ரோல் என்ன, எஜுகேஷன் டு விமன், அதுல எந்தெந்த எஜுகேஷன்லாம் விமனுக்கு ஃபிட் ஆகும், அதுக்கப்புறம் சொசைட்டி அண்ட் பாலிடிக்ஸ்ல விமனோட ரோல் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் இதுல டிஸ்கஷன் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் நான் வந்துட்டு சம்மரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்பாங்களா ஒரு லைன் எல்லாம் கொடுத்து இதுல எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, சோ அந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இங்க கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து வேரியபிள் அஸ் த ஷேட் பை த லைட் குவரிங் ஹஸ்பண்ட் மேட், இந்த லைனை கொடுத்து அது எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். செகண்ட் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் பை பவர் பட் பை எக்விசைட் ரைட்னஸ் அப்படின்றத பத்தி கேட்கலாம். நெக்ஸ்ட், மேன் இஸ் ஃபார் ஆக்டிவ் அண்ட் விமன் இஸ் ஃபார் ரூல், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் சுத்தி சுத்தி தான் வந்து இந்த லெக்சரே போயிட்டு இருக்கும். இது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நெக்ஸ்ட், வைட்டல் ஃபீலிங்ஸ் ஆஃப் டிலைட் அப்படின்றது எங்க இருந்து கேட்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஷேக்ஸ்பியர் ஹாஸ் நோ ஹீரோஸ், ஹி ஹாஸ் ஒன்லி ஹீரோயின்ஸ் அப்படின்ற இந்த டயலாகும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, லாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. தென் வந்து விமன் ஆர் த ஹெல்ப்மேட் ஆஃப் மேன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு லைன். இட் இஸ் அ டாண்டேவோட போயம் வந்து இந்த இடத்துல வந்து கோட் பண்ணிருப்பாங்க, இடையில லெக்சருக்கு நடுவில் வந்து கோட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நம்மளோட ஜான் ரஸ்கின் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் அ லவ் போயம் டு ஹிஸ் டெட் லேடி, எ சாங் ஆஃப் பிரைஸ் ஃபார் ஹர் வாட்ச் ஓவர் ஹிஸ் சோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த லைனை கொடுத்து எதுல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்க வந்து செசமே ஆன் லில்லின்னு எழுதலாம். யாரோட லைனுக்காக கோட் பண்ணப்பட்டதுன்னா, டாண்டேக்கு. நெக்ஸ்ட், இதோட லெக்சர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா, திஸ் லெக்சர் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒன், இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஆல்ரெடி வந்து நான் ஒரு லெக்சர் கொடுத்துருக்கேன், அதோட சீக்வன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டுலையுமே வந்து பொதுவான நோக்கம் அப்படின்றது வந்து உங்களுக்கு விரைவில் புரிய வரும். இந்த லெக்சர் வந்து நீங்க கவனிக்கும் போது புரிய வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அட் ப்ரெசென்ட்ல வந்து நீங்க எதை வந்து நன்மை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் எதுவா இருந்தாலும், பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷன் அப்படின்றது வந்து எதை லீட் பண்ணுது, அதே மாதிரி ஒரு லிட்ரேச்சர் வந்து எதை டீச் பண்ணுது அப்படின்றத நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டுமே வந்து அதை சரியா பயன்படுத்த முடியும். ஒரு எஜுகேஷனையோ ஒரு லிட்ரேச்சரோ நீங்க சரியா பயன்படுத்த முடியும் அப்படின்ற பாயிண்ட்ட சொல்லிட்டு, அடுத்து கிங் பத்தி பேசியிருப்பாரு. ஒரு கிங் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பியூரஸ்ட் கிங்ஷிப் கொடுக்கணும், ஒரு பியூரஸ்ட் ஒரு அரசாட்சியை அவங்க கொடுத்துருக்கணும். நான் என்ன பண்றேன், திருப்பி அகைன் ஐம் சேயிங், என்ன சொல்றேன் அப்படின்னா, என்னோட ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட விடுறேன். பிகினா இருக்கட்டும் எண்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த விஷயமா ஒரு பியோர் கைண்ட் ஆஃப் கிங்ஷிப் பத்தி பேசுவாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான், அதே நேரத்துல ஒரு இட்டர்னல் கைண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். கிரவுண்ட் ஆர் நாட், இந்த கிங்ஷிப் வந்து எதை கன்சிஸ்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மாரல் ஸ்டேட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான மாரல் ஸ்டேட்டை வந்து கன்சிஸ்ட் பண்ணி இருக்கணும். அதே நேரத்துல மத்தவங்களை விட இது ரொம்ப ட்ரூ தாட்ஃபுல் ஸ்டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பத்தான் அந்த கிங்ஷிப் வந்து என்ன பண்ண முடியும், கைட் பண்ண முடியும், அதே நேரத்துல எல்லாத்தையும் வந்து ரைஸ் பண்ணி கொட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த வேர்டிங்ஸ்ல இந்த ஸ்டேட் அப்படின்ற வேர்டுக்கு வந்து மீனிங் கொடுத்துருக்காரு. என்ன, ஸ்டேட் மீன்ஸ் வந்து ஸ்டாண்டிங் ஆர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ திங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சு அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியுமில்ல, ஒரு இம்மூவபிள் திங் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷன் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு கிங் மெஜஸ்டியை வந்து, அதாவது ஒரு கிங்டம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். அது அந்த ஸ்டேட் அப்படின்றத அழைக்கணும்னா அதுல எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அந்த ஸ்டேட் வந்து டிபெண்ட் ஸ்டாச்சு, அதாவது மூவ்லெஸ் ஆஃப் போத், ரெண்டு விஷயங்கள் வந்து மூவ்மெண்ட் இல்லாம இருக்கணும். எந்த ரெண்டு விஷயம்னா, அது நடுக்கம் இல்லாம நடந்திருக்கணும், அந்த அரசாட்சி அப்படின்றது நடுக்கம் இல்லாமையும் ஒரு சமநிலையிலையும் வந்து நடந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அதை வந்து ஸ்டேட் அப்படின்ற அந்த வில்லிங் பவரோட நம்ம என்ன பண்ணலாம், அந்த அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இப்படி ஒரு இது நடக்கணும் அப்படின்னா, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ரொம்ப அமைதியான முறையில் கொண்டு போகணும் அப்படின்னா, லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்ற தாட்டை முன்கூட்டி வைக்கிறாரு. அதுக்கடுத்த விஷயமா ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இந்த நோபல் எஜுகேஷன்ல இருந்து ரைஸ் ஆன இந்த ராயல்டி இருக்காங்கல்ல, இந்த ராயல் அத்தாரிட்டி, அவங்க
ஒரு விமனுக்கு என்ன ஒரு ரைட் என்ன ஒரு ரைட் வந்து கொடுத்துருக்காங்க எந்த ஒரு ரைட்ல விமனை வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க தட் இஸ் குவீன்லி பவர் நாட் இன் தேர் ஹவுஸ் ஹோல்ஸ் வீட்டில் மாத்திரம் கிடையாது வித் இன் த ஸ்பியர்ல வந்து ஒரு குவீன்லி பவர் அப்படின்றது வந்து எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு அடுத்தது இஃப் தே யூஸ் திஸ் ராயல் இன்ஃப்ளூயன்ஸ் த ஆர்டர் அண்ட் பியூட்டி induced that is queen's garden அப்படினு சொல்லிருப்பாங்க இதுல garden அப்படிங்கிறது வந்து ஒரு உலகத்தை வந்து represent பண்ணது அதே மாதிரி queen அப்படிங்கிறது வந்து ladies ஆ represent பண்ணது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது ஒரு queen power வந்து நம்ம determine பண்ண முடியாது எது வரைக்கும் அப்படினா ஒரு ordinary power of women வந்து என்ன அப்படிங்கறத நம்ம முழுசா understand பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம queen power என்ன அப்படிங்கறத determine பண்ண முடியாது அப்படிங்கற விஷயத்தையும் சொல்லிருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு விமனுக்கும் ஒரு மேனுக்குரிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா ஒரு விமனோட டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிஸ் அவங்களோட இன்டலெக்ட் நல்லொழுக்கம் இது எதுவுமே வந்து மதிப்பிடலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு அதே நேரத்தில் நம்ம சில இடங்கள்ல வந்து நம்ம கேட்டிருப்போம் எங்களுக்கு வந்து மிஷன் வேணும் ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படின்லாம் வந்து நிறைய இடங்களை வந்து நம்ம கேட்டிருப்போம் இது வந்து மேனோட மிஷன் மேனோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி மேன் கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறது பாத்தீங்களா ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு மேனை விமனை நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செப்பரேட் பண்ணி நீங்க வைக்கிறீங்க அவங்க வந்து அந்த கிரியேச்சர்ஸ் அந்த லார்ட் வேர் ஆஃப் கிரியேச்சர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கைண்ட் அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா இந்த விமனை வந்து நீங்க அடிமைத்தனமா நீங்க வந்து கீழ்படி படியணும் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து ஒரு அட்டெண்டன்ட் மாதிரி வந்து நடத்துறது ஒரு அட்டெண்டன்ட் இமேஜ் ஆஃப் லார்ட்க்கு வந்து ஒரு அட்டெண்டன்ட் அப்படின்ற மாதிரி நீங்க நடத்துறது ஒரு ஷேடோ மாதிரி பின்னாடியே போறது இது எல்லாமே வந்து ஒரு ஃபூலிஷான ஒரு ராங் அது தப்பு கிடையாது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான தவறு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு அதே நேரத்துல இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விமன் அப்படின்னா யாருன்னா ஹெல்ப்மேட் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி கோட் பண்றாரு அகைன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபர்ஸ்ட் லெக்சர்ல அவர் என்னென்ன மென்ஷன் பண்ணாரு ஒரு எஜுகேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே வந்து மென்ஷன் பண்ணார்ல அதாவது ஒரு அறிவாளித்தனமான பர்சனா இருந்தாலும் ஒரு கிரேட்டஸ்ட் மென்னா இருந்தாலும் அவங்க கிட்ட எப்பேற்பட்ட ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு பாயிண்ட் நீங்க டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கணும் எஜுகேஷன் இருந்தால் போதுமானது நீங்க ஒரு எஜுகேட்டட் பீப்புள் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அந்த வைசஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் மென் கிட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே டிஃபிகல்ட்டா இருந்தாலும் அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்க கன்சல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்துல அவர் வந்து ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே சொன்னார்ல புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் ரைட் புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல ஸோ அந்த மாதிரியான புக்ஸ் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகும் இவங்களுக்கு வந்து பவர் ஆஃப் தாட் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ அவங்களோட நாலேஜ் வந்து எப்போ ஃபெயில் ஆகுற அந்த ஒரு தருணத்துல அந்த புக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப படர்ந்த பார்வைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்ததா இப்ப விமனோட சொசைட்டில வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசிட்டார்ல இப்ப லிட்ரேச்சர்ல ஒரு விமன் அப்படின்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியரோட எடுக்கிறாரு ஷேக்ஸ்பியர்ல இந்த அஞ்சு பிளேஸ் பிளஸ் ஹாம்லெட் இவங்களெல்லாம் எடுக்கிறாங்க இதுல வந்து ரோல் ஆஃப் மென் வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே பேசுவாரு அதே மாதிரி விமன் கேரக்டருக்கு இவங்க எல்லாத்தையுமே வந்து பேசுவாரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோஸ் பாத்துரலாம் ஹீரோல வந்து ஒத்தலோவத்தான் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஹீரோ டைப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு பட் இந்த கொயல்னஸ் சீசர் ஆண்டனி இவங்கெல்லாம் வந்து ஃபிளாப்டு ஸ்ட்ரென்த் ஃபால் பை தயர் வானிட்டிஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பிகாஸ் வந்து அந்த கேரக்டர் நேமை கொடுத்து ரஸ்கின் வந்து என்னவா வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து ஹாம்லெட்டை வந்து இன்டோலன்ட் அண்ட் ட்ரௌசிலி ஸ்பெக்குலேட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ரோமியோ வந்து இம்பேஷன்ட் பாய் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு கென்டின் கின்லேயரை வந்துட்டு டூ ரஃப் அண்ட் அன்பாலிஷ்டு கேரக்டர்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து ஓர்லாண்டோவை வந்துட்டு ரோசலின் தானே சேவ் பண்ணாங்க அப்படின்ற அந்த பாயிண்டையும் வந்து ஆட் பண்ணிருக்கிறாரு இதே இதுல வந்து ஒரு எரர்லெஸ் பர்பஸ்க்காகத்தான் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க விமன் கேரக்டர் விமன் ரோலை வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாரு இதுல வந்து யாரெல்லாம் வந்து மென்ஷன் பண்றாருன்னா கார்டேலியா டெஸ்டிமானோ இசபெல்லா ஹெர்மியோன் இமோக்ஜன் குவீன் கேத்தரின் பர்டிட்டா சில்வியா வயலா ரோசலின் அடுத்து வந்து லவ்லியஸ்ட் விர்ஜிலியா இவங்க எல்லாமே வந்து ஃபால்ட்லெஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல அவங்க கிட்ட வந்து ஹையஸ்ட் ஹீரோயிக் டைப் ஆஃப் ஹியூமானிட்டி இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது ஷேக்ஸ்பியர் வந்து ஹீரோவை விட இந்த விமன் ரோலுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறாரு அவங்க கிட்டதான் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய அந்த பிளேவே வந்து கொண்டு போற மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அந்த விமன் ரோலுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது அதுக்கப்புறமா இப்ப வந்து கேரக்டர்ஸ் வந்துட்டு இவர் வந்து பாத்துட்டாரு இந்த கேரக்டர்ஸ்ல ஹீரோ யாரு இந்த விமன் கேரக்டர் யாரு எல்லாமே சொல்லிட்டாரு அதுக்கடுத்து இவர் என்ன அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா கேட்டஸ்ட்ரோபி அதாவது வந்து ஒரு பேரழிவை வந்து அப்சர்வ் பண்றாரு ஷேக்ஸ்பியரோட பிளேஸ்ல
இந்த பேரழிவு அப்படிங்கறத எல்லாமே மேன் தான் காரணம். எல்லா பிளேஸ்லயுமே பாருங்க, மேனாலதான் வந்து அந்த பேரழிவு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்ப கிங் லியர்ல வந்து கூட பாருங்களேன், ஈவன்தோ ஷி சேவ்ஸ் ஹிம், ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து கோட் பண்ணிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து எதை வந்து பேசுறாரு அப்படின்னா, பிரின்சிபல் ஃபிகர்ஸ் இன் ஷேக்ஸ்பியர் பிளே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதுல வந்து ஒரு ஒன் வீக் விமனா வந்து யாரை மென்ஷன் பண்றாரு, ஒஃபீலியாவை வந்து மென்ஷன் பண்றாரு. அவங்க வந்து ஒன் வீக் விமனா மென்ஷன் பண்றாரு. தென் த்ரீ விக்ட் விமனா வந்து லேடி மேக்பெத், ரீகன் அண்ட் கான்ரல்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. அதே நேரத்துல இந்த ஷேக்ஸ்பியர்ல விமன் கேரக்டர் எல்லாத்தையுமே இவர், அதாவது நம்ம ரஸ்கின் என்ன கோட் பண்றாருன்னா, ஸ்ட்ராங் ஆல்வேஸ் டு சாங்டிஃபை ஈவன் வென் தே கேனாட் சேவ். சாங்டிஃபை அப்படின்னா வந்து பரிசுத்தமாக்குது அப்படின்னு அர்த்தம். சோ அப்படி வந்து சொல்லி இவர் கோட் பண்றாரு. தென் சுப்பீரியாரிட்டியை வந்து அவர் பேசும்போது என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, ஈச் ஹேஸ் அதர் டசன் ஹாவ் அப்படின்ற பாயிண்ட சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரூ வைஃப் அப்படின்ற கேரக்டர், அதாவது ஒரு விமன் வந்து ஹோம்ல இருக்காங்க, வீட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்களோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த ஹோம் தான் வந்து அவங்க ஆல்வேஸ் வந்து அவங்க மைண்ட்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, ரவுண்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே ஒரு ட்ரூ வைஃபா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மைண்ட்ல வந்து அந்த ஹோம் தான் வந்து ரவுண்ட் ஆயிட்டே இருக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு ஷேடோ மாதிரி கூட இல்லையாமா, அந்த லைட் மாதிரி, இந்த ஷேடோனா கூட அந்த ஒரு லைன்ல தானே வரும், ஒரு உருவம் நிக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு இதுல தானே இருக்கும், பட் அப்படி கிடையாது, ஒரு லைட் மாதிரி அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அது எந்த கலர் எந்த கலருக்கு ஏத்த மாதிரியும் அந்த லைட் வந்து என்ன ஆயிருக்கும், டிவிஷன் ஆயிக்கும்ல. சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு டிவியேட் ஆகி ஃபுல்லி வந்து அவங்க வந்து கவர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான கோட்டையும் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இப்போ ஷேக்ஸ்பியரோடது எல்லாத்தையுமே வந்து பேசிட்டார்ல, இதுக்கு அடுத்ததான் வந்துட்டு அவரை மாத்திரம்தான் பேசினாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இவர் வந்து ஸ்காட் நாவல் பற்றியும் பேசியிருக்காரு. ஸ்காட்டோடதுல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுல வந்துட்டு நாவல்ஸ் எல்லாருமே வந்து நிறைய விமன் கேரக்டர்ஸ் இருக்கு, அவங்க எல்லாம் வந்து நிறைய குவாலிட்டிஸோட வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ளோரா மேக்வெல்லர் அண்ட் ரோஸ் பிராட்வர்டைன் இன் வேவர்லில இருந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டயானா வேமான் இன் ராப் ராய்ல இருந்து கொடுத்துருக்காரு. ஜானி டீன்ஸ் இன் ஹார்ட் ஆஃப் த மிட் லோத்தியன் அப்படின்றதுல இருந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டான்டேஸோட எப்பிக்க கூட கொடுக்குறாரு, அவங்க வந்து இட்டாலியன் போயிட்டு, ஆனாலும் அவங்களோடதுல இருந்தும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்காரு, என்னதுன்னா த டிவைன் காமெடி ஸ்பீக்ஸ் ஆஃப் பெட்ரைஸ். அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு டீச்சர், அது மட்டும் இல்லாம சேவியர் ஆஃப் டான்டே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து யாரோடது கொடுத்துருக்காருன்னா, ஹோமரோடது கிரீக் போயிட் தானே ஹோமர், இருந்தாலும் அவரோட ஒர்க்ல இருந்து என்ன பண்ணிருக்காருன்னா, இலியாட் அப்படின்ற ஒர்க்ல இருந்து ஆனர் மேட்சி, அவங்க யாருன்னா வைஃப் ஆஃப் ஹெக்டாரா இருந்திருக்காங்க. இந்த லேடி கேரக்டரை வந்து எதுக்கு கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா, மாடஸ்டிக்கும் பிரேவுக்கும் வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கேசன்ட்ரோல பேனலோப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான எல்லா கேரக்டர்ஸும் பேசினதுக்கு அப்புறமா இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை பத்தி பேச போறாருன்னா, கைண்ட் ஆஃப் எஜுகேஷன், எந்த கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் விமனுக்கு வந்து ஃபிட் ஆகும் அப்படின்றத பத்தி பேசுறாரு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து எது கொடுக்கணுமோ பிசிக்கல் ட்ரைனிங் வந்து ஒரு விமனுக்கு கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, டு ப்ரிசர்வ் த ஹெல்த் அண்ட் டு பர்ஃபெக்ட் ஹர் பியூட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இடத்துல வந்து பர்ஃபெக்ட் ஹர் பியூட்டி அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணும்னா, இன்க்ரீஸ் ஹர் பவர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது வந்துட்டு ஒரு போயம்ல வந்து ரெண்டு பேசேஜ் வந்து அவர் நல்லா நோட் பண்ண சொல்லி ஒரு ஃபுல் போயம்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த போயம்ல வந்து அந்த பாயிண்ட் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களை வந்து டிஸ்டிங்கஸ் பண்ணிருக்கிறாரு, மற்றதை விட இந்த ரெண்டு பேசேஜை எந்த அளவுக்கு டிஸ்டிங்கஸ் பண்ணிருக்கிறாருன்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ அந்த போயம்க்கு தான் வந்துட்டு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்கன்னா, நாட் பை பவர் பை ரைட்னஸ் அப்படின்றத அந்த கோட்டை கொடுத்துருக்கிறாரு. இதை ஃபுல்லா நீங்க வாசிச்சிங்கனாலே கம்ப்ளீஷன், அதாவது விமனோட பியூட்டியோட ஃபுல் கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு புரிய வரும் அப்படின்ற விஷயத்தையும் அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. இவங்க எல்லாத்துக்கும் இந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் கொடுக்கணும், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு, அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் வந்து அதை ஒரு நாலேஜா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மாத்திரம் கிடையாது, அவங்க அதை ஃபீல் பண்ணி ஜட்ஜ் பண்ற ஒரு கேப்பபிள் அவங்க கிட்ட வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் அவங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே நேரத்துல ஒரு எஜுகேஷனோட ஃபுல் ரோல் என்ன அப்படின்னா, அவங்களை வந்து விமனை வந்து ஒரு டிக்ஷனரியா மாத்துறது அவங்க அதோட வேலை கிடையாது. ஒரு எஜுகேஷன் அப்படின்னா வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி மொட்டை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்போம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு டிக்ஷனரியா மாத்த வேண்டியதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, அந்த வரலாற்றை வந்து படிக்கும் போது தன்னோட முழு ஆளுமையுடன்
நுழையிறதுக்கு கற்பிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது கத்துக் கொடுக்கணும், அவங்க அந்த ஹிஸ்டரிய படிக்கும் போதே அந்த முழு ஆளுமைத்தனம் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நம்ம கத்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, இந்த ரெண்டு பேசேஜ்ல லாஸ்ட் பேசேஜ்ல வைட்டல் ஃபீலிங் ஆஃப் டிலைட் அப்படின்றது வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அதுல வந்து என்ன விஷயம் சொல்ல வருவாருன்னா, இந்த லூசி அப்படின்னு வேர்ட்ஸ்வர்த்தோடதுல லூசி அப்படின்னு ஒரு போயம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போயம்ல அந்த லூசின்ற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து என்ன மாதிரி அந்த எஜுகேட்டட் ஆகி நேச்சுரலாவே வந்து அவங்க ரொம்ப மெச்சூர்டா தெரியற மாதிரி காமிப்பாங்க. ஒரு லேடி அப்படின்னாலே வந்துட்டு நேச்சுரா வந்து அவங்களுக்கு ஃபேஸ்ல தெரிஞ்சிரும்ல, அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க அப்படின்றது, அவங்க சிரிக்கிறது வைக்கிறது அந்த ஃபேஸ்ல வந்து அந்த ரியாக்ஷன்ல தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடவங்க வந்து நிச்சயமா வந்து சஃபர் ஆகக்கூடாது, அவங்க எப்பயுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து வேர்ட்ஸ்வர்த்ல இருக்க அந்த லூசின்ற கேரக்டரோடையும் மேட்ச் பண்ணி சொல்றாரு. என்னன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு எஜுகேட் ஆகி அவங்க நேச்சுராகவே அவங்க ரொம்ப மெச்சூர்டா தன்னை மாத்திக்கிட்டாங்க அப்படின்றத நீங்க பாருங்க அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அதுக்கடுத்த விஷயம் வந்து விமென்க்கு வந்துட்டு ஒரு ஜியோகிரபி ஹிஸ்டரி வந்து எப்படி கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டாருல. அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிப்பாரு. சயின்ஸ்லயே வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தியாலஜியை வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு. அது வந்து லேடிஸ் வந்து விமென்க்கு வந்து சொல்லித்தரக்கூடாது. அதாவது இறையியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, வேதம் வேத சாந்த சாஸ்திரம் எல்லாம் படிக்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், விமென்க்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஆனது, ஒரு டேஞ்சரஸ் சயின்ஸ் ஃபார் விமென் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு. அதனால அவங்க வந்து அதை படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அகெயின் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்காரு அப்படின்னா அவங்க கிட்ட வந்து ரொம்ப கைண்டாவும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டாவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து புரியுற மாதிரி பேசக்கூடிய கேப்பபிள் வந்து ஒரு விமனுக்கு வந்துட்டு நேச்சுராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லிட்டில் வேர்ல்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு உலகம் இருக்கு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை மட்டுமே அதை மாத்திரமே வந்து அவங்க விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லுவாரு. ஸோ ஒவ்வொரு கேர்ள்ஸோட எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஸ்டடியா இருக்கக்கூடாது. ஒரு கேர்ளுக்கும் பாய்க்கும் ரெண்டு பேருக்குமே எஜுகேஷன் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கணும். பட் அதாவது ஒரு விஷயத்த தான் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், இவங்களுக்கு வந்து விமென்க்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அது நாவலா இருக்கட்டும், போயட்ரியா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், எது வேணாலும் அவங்க ரீட் பண்ணிக்கலாம், அவங்க சூஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே நாட் ஃபார் தே ஃப்ரீடம் ஃப்ரம் ஈவில், ஈவில் கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறதுக்காக கிடையாது, பட் ஃபார் தே பொசிஷன் ஆஃப் காட், அவங்களுக்கு சாரி பொசிஷன் ஆஃப் குட், ஒரு பொசிஷன் அவங்களுக்குன்னு ஒரு இது வேணும்ல. ஸோ அந்ததுக்காகத்தான் வந்துட்டு இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கடுத்த பாயிண்டா இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதுக்கடுத்ததான் என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா, வாட் இஸ் அ குவீன்லி ஆஃபீஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஸ்டேட். அதாவது வந்து இந்த ரீஜியன்ல ஒரு சொசைட்டில ஒரு பொலிட்டீஷியன்ல விமன் வந்து எப்படி இருக்காங்க, ஒரு மேனோட டியூட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ரொம்ப பப்ளிக்கா இருக்கும், வெளியில போறது வைக்கிறது அந்த மாதிரியான ரொம்ப பப்ளிக்கான ஒரு விஷயம். பட் விமனோட டியூட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரைவேட்டா இருக்கும், இந்த ஆர்டர் பண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்து அவங்க கொண்டு வரத வந்து ரொம்ப அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு ஹெல்பிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மேனோட டியூட்டி, ஒரு காமன்வெல்த்ல ஒரு மேனோட டியூட்டி வந்து என்ன அப்படின்னா, இவர் வந்து சொல்றது, அதாவது ஒரு மேனோட டியூட்டி வந்து என்னது அப்படின்னா, அசிஸ்ட் பண்றது, ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு அசிஸ்ட் பண்றது, அதே நேரத்தில் ரொம்ப அட்வான்ஸா பண்றது. எதுல இருந்து அப்படின்னா, ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ல இருந்து. ஒரு விமனோட டியூட்டி, அதே காமன்வெல்த்ல ஒரு மெம்பரா இருக்காங்க, ஒரு விமனோட டியூட்டி என்னன்னா ஆர்டர் பண்றது, அதே நேரத்துல கம்ஃபர்ட் பண்றது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அடான்மெண்ட் பண்றது அந்த ஸ்டேட்டை. இது எல்லாமே வந்து ஒரு விமனோட டியூட்டியா மென்ஷன் பண்றாங்க. அடுத்த இதே மாதிரி ஒரு விமனுக்கு வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கேட், அஸ் அ சென்டர் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேம் ஆஃப் டிஸ்ட்ரஸ் அந்த மிரர் ஆஃப் பியூட்டி, இந்த மூணு விஷயத்தையுமே வந்து சொல்றாங்க. அதே நேரத்துல அவங்களுக்குன்னு என்னன்னா ஒரு டியூட்டி ஆஃப் விமன் என்னன்னா, இந்த மென்னை வந்து அந்த வார்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றது. அப்படிப்பட்ட அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு விமனுக்கு வந்து பேசிக்காவே அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், ஒரு அமைதியை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும். அதை வந்து அவங்க என்ன பண்றது இல்லை, ஒழுங்கா வந்து ப்ராப்பரா அவங்க எப்பயாவது ரொம்ப ரேரா தான் அதை பண்றாங்க, கரெக்டா வந்து இது பண்றது இல்ல அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சோ இதுல வந்துட்டு லேடி அப்படின்னா வந்து பிரெட் கிவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அதே நேரத்துல வந்து
பிரெட் கிவர் இல்லைன்னா லோஃப் கிவர், ஒரு ரொட்டி சுட்டு தர்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதே லார்ட் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா மெயின்டனர் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன வந்து ஒரு ஹவுஸ்ஹோல்ட் டாமினேஷன் வந்து எப்படி ஈக்குவலியாக இருக்குன்னா ட்ரூ டு த குவீன்லி டாமினேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹையஸ்ட் டியூட்டி, ஒரு குவீனாக இருந்து ஃபுல்லத்தையும் பார்க்கக்கூடியது ஒரு ஹையஸ்ட் டியூட்டி. ஒரு விமன்னால ஒரு ஹவுஸை வந்து தானாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஃபுல்லத்தையுமே ரூல் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஹையஸ்ட் டியூட்டியான இந்த ஃபுல் வேர்ல்டையுமே வந்து ஒரு கார்டனாக அவங்க கையில் கொடுத்தோம்னா அவ்வளோ அழகாக வந்து மென்ஷன் பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து அவர் முன் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாயை வந்து ஒரு ராக் பிரான்ஸ் அப்படிங்கறத எல்லாத்தோடையுமே வந்து ஒரு வெண்கலம் மாதிரி வந்து கம்பேர் பண்றாங்க. இதுல எல்லாம் வந்து நீங்க ஹேமர் போட்டு என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம், அந்த ஹேமரை வந்து மேல போட்டு இது பண்ணி உடச்சிடலாம். பட் ஒரு கேர்ளை வந்து ஒரு ஃபிளார் மாதிரி, ஒரு ஃபிளவர் மாதிரி காமிக்கிறார். அந்த ஃபிளவர் வந்து சில நேரங்கள்ல வந்து சூரியன் இல்ல, ஒரு காற்று இல்ல அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப சோர்ந்து போயிருந்தா, அது மாதிரி அவங்களோட வாழ்க்கையில ஒரு விமனோட வாழ்க்கையில சில தருணங்கள்ல வந்து உதவி இல்லை அப்படின்னா அவ வந்து என்ன பண்றாங்களாமா அந்த அப்படியே அந்த தூசிக்குள்ள வந்து தீட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். பட் அவளை வந்து நாம வந்து அப்படியே திருப்பி வந்து என்ன பண்ண முடியாது, பெறது திருப்பி வந்து நம்ம அதே மாதிரி வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல அவங்க கிட்ட இதை கொடுத்து நீ இதை வந்து ரூல் பண்ணு, இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க அஸ் இன் பாடி அண்ட் ஆல்சோ இன் மைண்ட் அவங்க ரெண்டு இதுலையுமே வந்துட்டு இந்த இது மட்டுமே வந்து எடுத்து ரொம்ப அழகா வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் வந்து இந்த லெக்சருக்கு ஹெட்டிங் வந்து லில்லி அப்படின்னு சொல்லி ஒரு பூவோட நேம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா ரெக்ஸ் ஆஃப் ரெஜினா, சாரி ரெக்ஸ் எட் ரெஜினா அப்படின்றது வந்து ஒரு லாட்டின் வேர்டு, அப்படினால கிங் அண்ட் குவீன் அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ரோ எட் ரெயின் அப்படின்றதும் வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு, அதுலயும் வந்து கிங் அண்ட் குவீன் அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். இது ரெண்டையுமே வந்து ஒரு ரைட் டூயர்ஸ் அப்படின்றது மீன் பண்றாரு. பட் நம்மளோடதுல வந்து என்ன இருக்கு, லேடி அண்ட் லார்ட் அப்படின்றதுல வந்து என்னத்தை காமிக்குது, அவங்களோட பவர் வந்து எந்த அளவுக்கு சுப்ரீம் ஓவர் த மைண்ட் அப்படின்றத காமிக்குது. அஸ் ஓவர் த பர்சன், ஒரு பர்சன் மேல இன்னொரு பர்சன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சுப்ரீம் அப்படின்றத வந்து காமிக்குது. இந்த நேம்லயே வந்து நமக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் இவங்களோட ஃபீட் இருக்கு பாருங்களா, அந்த ஃபீட் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, இருக்கக்கூடிய கிராஸ் டெய்ஸிஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போனாலே போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குவீன் கடைசியா வந்து இந்த லைனோட தான் வந்து முடிக்கிறாரு. ஆஃப் யூ குவீன்ஸ் அமாங் த ஹில்ஸ் அண்ட் ஹாப்பி கிரீன் வுட் ஆஃப் திஸ் லேண்ட் ஆஃப் யோர்ஸ், இந்த லேண்ட் எல்லாமே வந்து உங்களோடது அப்படின்னு நீங்க எடுத்து நீங்க வெளியில வந்தீங்கன்னால் நீங்க போகக்கூடிய இந்த ஃபாக்ஸ்க்கு வந்து ஒரு ஹோல் எப்படி இருக்கோ, ஒரு பேர்டுக்கு வந்து ஒரு நெஸ்ட் இருக்கு, அது மாதிரி வந்து இது வந்து யோர் சிட்டிஸ் அண்ட் இன் யோர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க எடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த ஃபுல்லுமே இந்த உலகம் ஃபுல்லுமே வந்துட்டு என்ன ஆயிடும், ஒரு கார்டன் வந்துட்டு, அதாவது கார்டன் சொல்லிட்டு இந்த உலகத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்க, இது வந்து ஒரு குவீன்ஸ் கார்டனாவே மாறப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்துல கடைசியா அவர் என்ன பாயிண்ட் சொல்லுவாரு அப்படின்னா, மேன் அப்படின்றது வந்து ஆக்டிவ் அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது, அதே மாதிரி ஒரு விமன் அப்படின்னாலே ஒரு ரூல் பார் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றாரு. ஐ ஹோப்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து செகண்ட் லெக்சரோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஆன்சர் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.